இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். ஒரு விவசாயி, இந்த வருஷம் பருவமழை நல்ல மாதிரி பேஞ்சிக்குது, அதனால் வீட்டில் இருக்கிற இதை கால் போன அறுப்போன ஒரு பொண்ணு நகை எடுத்துன்னு போய் பேங்க்கில் விவசாயத்துக்காக நகை கடன் கொடுன்னு கேட்டாக்கல, விவசாய நகை கடன் இல்லைன்னு சொல்லி திடீர்னு அறிவிச்சிட்டான்னு சொல்லி மேனேஜருக்கு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்து விவசாய நிலத்தில் வந்து பயிர் ஏற்றுறதுக்கு வழி இல்லாமல் தாராண்டுக்கிறோம். இதனால் நாங்கள் வந்து வெளியில் பணம் கேட்டாக்கல, பணம் கொடுக்குறோம் வட்டின்றாங்க, அதை திரும்ப கொடுக்க முடியலனாக்கல கந்து வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு எங்களை திரும்ப மறுபடியும் சிக்கல் என்ன போய் மாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த பயிர் கடனை வழங்குற மாதிரியும் விவசாய கடனுக்கு வந்து நெய்யை வயசு கொடுக்குற மாதிரியும் ஒரு அறிக்கை விட்டு மறுபடியும் அதை செஞ்சாங்கலாம் எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும். இதுக்காக வந்து இப்போ நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். ஏழைங்க விவசாயிங்களாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி ஏதோ ஒரு நெக்கடனை கொடுக்க நெக்கடனை வச்சு இப்போ விவசாய கடனை கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல மாதிரி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். இதுக்கு வந்து அரசாங்கம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி. வணக்கம். தினக்குரல் செய்திகள். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வழங்குவதை நிறுத்தியதால் விவசாயிகள் கடும் மனவேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்குவது நிறுத்தம். குறுஞ்செய்தி மூலம் கூட்டுறவு சங்கங்களுக்கு இணைப்பதிவாளர் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு விவசாய நகைக்கடன் பயிர்க்கடன் வாங்கி விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக தமிழகமெங்கும் ஊரடங்கு உத்தரவு தமிழக அரசு பிறப்பித்தது. இதனால் வேலையின்றி தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வருடம் பருவமழை நன்றாக பெய்துள்ளதால் விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களில் பயிரிட கடன்களுக்காக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நாட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வழங்குவதை நிறுத்தியதால் விவசாயிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். தனியாரிடம் கடன் வாங்கி விவசாயம் செய்தால் நிலத்தில் வரும் வருமானத்தை கந்து வட்டி கட்டவே சரியாக இருக்கும் என்றும் விவசாயிகள் மனவேதனை அடைந்து வருகிறார்கள். இதனை அரசு கவனத்தில் கொண்டு மீண்டும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நகைகள் எடுக்க நான் மூணு விஷயத்தை பார்ப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.